வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் லோன்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்லேருந்து பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே வந்து ஐந்து பாடங்கள் வந்து முழுமையாக பார்த்தாச்சு இது எல்லாமே வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்டில் செக் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும் இது இது வந்து ஆறாவது பாடத்தோட மதிப்பீடு வினாக்கள் மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதோட வந்து ஆறு பாடங்கள் வந்து முழுமையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து மதிப்பீடு வினாக்கள் மட்டும் தான் பார்க்க போறோம் முதல் கேள்வி என்னன்னா இந்திரர் அமிர்தம் எவதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இளறி அப்படிங்கிறது ஒரு புறநானுற்ற பாடல் இந்த பாடல் உணர்த்துகின்ற கருத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா அமிர்தமாக இருந்தால் கூட பயிர்த்து உண்ணுகின்ற ஒரு பண்பு இருந்துச்சு அப்படின்னு தான் இந்த பாடல் வந்து சொல்லுது அப்போ வந்து ஆன்சர் வந்து இதுதான் அடுத்தது சிறுவனான கரிகால் வளவன் முதிய வேடம் போன்று தீர்ப்பு வழங்கியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள காரணம் ஏன் வந்து முதிய வேடம் போட்டுக்கிட்டா வந்து தீர்ப்பு கொடுத்தத மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஸோ பழங்காலத்துல வந்து முதியவர்கள் சொல்றதை வந்து மதிச்சாங்க அவங்க எப்பவுமே சரியாதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பினாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து கரிகால் வளவன் சொன்ன தீர்ப்பு வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்போ இதுதான் ஆன்சர் முதியவர்கள் கூறும் தீர்ப்பு எப்போதும் சரியானதாகவே இருக்கும் அப்படிங்கறதுதான் ஆன்சர் அடுத்தது தொல்குடிகள் வாழ்ந்திராத தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கோ எதுக்கு வந்து தொல்குடிகள் வாழ்ந்திராத கண்டம்னா அண்டார்டிகா தான் தொல்குடிகள் வாழாத ஒரு கண்டம் அடுத்தது மூங்கிலோட உரசலிலும் கற்களின் உராய்விலும் நெருப்பு மூட்டை கற்றனர் இந்த கூற்றால தொல்குடியினரோட பகுத்தறிவு திறன் வந்து வெளிப்படுது சோ மூங்கிலோட உரசலிலும் கற்களோட உராய்விலும் தான் நெருப்பு மூட்டை கத்துக்கிட்டாங்க இது மூலமா அவங்களோட பகுத்தறிவு திறன் வந்து தெரியுது அடுத்தது தொல்குடி விமயத்திற்கு பொருந்தாத கூற்று என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ தொல்குடியினருக்கு வந்து விருந்தோம்பல் பண்பு வந்து இருந்துச்சு அது மாதிரி இயற்கையாக கிடைச்சது இயற்கைக்கே படையல் போடுற ஒரு நன்றி உணர்ச்சியும் அவங்களுக்கு இருந்தது அதுக்கப்புறம் கூட்டுழைப்பால் கிடைச்ச பொருளை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்குற ஒரு பண்பும் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே வந்து தொல்குடி விழிமயத்துக்கு பொருந்துகின்ற கூற்று தான் பொருந்தாததுன்னா இது உலகில் இன்பங்களை தூய்க்காத ஒரு வாழ்க்கை நிலையில் இருந்தாங்களான்னா கிடையாது அப்போ இதுதான் பொருந்தாதது அடுத்தது நரை நெடுநாள் வாழ்வதற்கு வழிகாட்டும் சங்க புலவர் திரையின்றி நெடுநாள் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற புலவர் வந்து பிசராந்தையார் அடுத்தது நடுக்கல் வழிபாடு யாருக்காக உருவாக்கப்பட்டது நடுக்கல் வழிபாடு அப்படிங்கிறது போர்ல வீர மரணம் அடைந்தவங்களுக்காக உருவாக்கப்பட்டது அடுத்தது விடுபட்ட இடத்துல பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க இயற்கை மீது ஏற்பட்ட அச்சத்தின் தான் இயற்கை வழிபாடு பண்ணாங்க இது வந்து சரி பசி தான் விருந்தோம்பல் பண்ணாங்க இதுவும் சரி வீர மரணத்துக்காக தான் நடுக்கல் வச்சு வழிபாடு பண்ணாங்க இதுவும் சரி அப்ப உயிர்களை நேசித்தல் அப்படிங்கிறது உயிர் நேயத்திற்கு எடுத்துக்காட்டா சொல்லப்படுறது அப்ப இதுதான் வந்து சரி அடுத்தது எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படிங்கிறது யார் யார்கிட்ட சொன்னாங்க எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படிங்கிறது அவையார் அதிகமான்ட்ட சொன்ன ஒரு விஷயம் ஸோ எங்கே போனாலும் புலவர்கள் வந்து புழைச்சிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஔவை வந்து அதிகமாகிட்ட சொன்னாங்க அடுத்தது தொல்குடியினர் இயற்கையை வழிபட காரணங்கள் ஸோ என்ன காரணத்தினால இயற்கை வழிபட்டாங்க அப்படின்னா இடி மின்னல் மழை மீல அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது இதன் காரணமாகவும் வெள்ளம் காட்டுத்தீ நிலநடுக்கத்தால் அழிவு ஏற்படுத்து இதை பார்த்து பயந்தும் அச்சம் மூட்டுகின்ற விலங்குகள் இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவும் ஸோ இந்த மூன்று காரணங்களால்தான் வந்து தொல்குடியினர் வந்து இயற்கை வழிபட ஆரம்பித்தாங்க ஸோ நான்காவதாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது வந்து தவறு ஆழி உயிர்கள் வந்து அழிக்கப்பட்டுச்சே தவிர காக்கப்படலை இப்போ வந்து இது தவறு பொதுவாக வந்து பார்க்கும்போது தொல்குடியினர் வந்து இயற்கை வழிபட காரணம் வந்து ஸோ அதனால் ஏற்பட்ட அழிவை பார்த்து தான் பயந்து தான் வந்து வழிபட ஆரம்பித்தாங்க அப்போது வந்து இதுதான் வந்து சரி ஒன்று ரெண்டு மூன்று அப்படிங்கிறது சரியானது ஸோ இதோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது அடுத்த பாடத்தில் அடுத்திருக்கிற என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்கலாம் அறவியலின் இயல்பும் அறச் செயல்களும் அப்படிங்கிற பாடம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைனல்தான் இருந்ததுன்னு நம்புகிறேன் ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேக்கிரவே போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து ப்ளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ எல்லாமே வந்து எல்லாமே வந்து நைன் தான் நைன் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே வந்து நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி